நல்லா வந்து வறுத்துக்கணும். ரவை பருப்பு நல்லா வந்து வறுத்துக்கணும். அந்த இது நல்லா வறுத்துட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கிறோம். ஆயில் ஸோ ஆயில் வந்து போட்டுக்கிட்டு ஆயில் வந்து நல்லா காய். ஸோ கடுகு சீரகம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா காய். வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். ஸோ பச்சை மிளகாய். ஸோ எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தடவை தான் சாப்பிடுவாங்க ஸ்பைசி. ஸோ அதில் தான் வந்து கம்மியாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசல் போடுறது நல்லா வதக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணணும். நல்லா வதங்கிட்டு டேஸ்ட்டுக்காக முந்திரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன் என்ன போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதங்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு கேரட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டோம் பத்து பத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பத் நான் வந்து காயில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாத்தக்கா உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவா கச்சடி வந்து ரெடி ஆகிடும். நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வறுத்த வச்ச ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து இப்போ போட்டுக்கோங்க. பத்தல கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் இருந்துச்சுனாக்கா பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஃபுல்லாக வந்து கொச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா சரி போயிடும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது நல்லா வந்து கொச்சி நெல் பாருங்க. சலசலாம் வந்து கொச்சி நெருக்குது. சூப்பராக வந்துருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ரவா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக மீன்ஸ் கெட்டியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் வளவலான இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நல்லாயிருக்கும்.